சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பொதுவான கேள்வி என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, படித்தது மறந்து போயிடுது சார், எவ்வளோ படித்தாலும் மறந்து போயிடுது, எப்படி படிக்கணும், பொதுவாக அந்த கேள்வியில் இருக்கும். இதுக்கு நிறையா வீடியோக்கள் நாங்கள் நிறையா பேர் கொடுத்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லி சொல்கிறேன். படித்தது மறக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாதுப்பா. இப்போ எப்படின்னா, முதல் முறையாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிறோம். போகும்போது முதல் முறையாக போகும்போது எந்த ரூட்டு என்ன ஏதுன்னு கவனிக்க மாட்டோம். போனோம்னா கோயில் எல்லாத்தையும் பார்த்துட மாட்டோம், ஏன்னா புதுசாக போகிறனால. இப்போ ஒரு வாசலில் போவீங்க, ஓ இதுதான் இந்த வாசலா அப்படிங்கிறது, இதுதான் இந்த வாசலாங்கிறது அப்போ தெரியாது. அது போயிட்டு வந்த பின்னாடி யாராவது சொன்னா தான், இல்லை அங்கே போய் யார்ட்டு உறவை விசாரித்தா தான். ரெண்டாவது முறை போகும்போது அதை கண்டுபிடிச்சிருவீங்க. மூணாவது முறை போகும்போது நீங்கள் பயங்கரமாக கைட் பண்ணுவீங்க. நாலாவது முறை போகும்போது நீங்கள் தான் அந்த கோயிலை கட்டினேன்னு, நான் தான்ப்பா தஞ்சை பெரியவில் கட்டினேன், இந்த கட்டடம் எதுக்கு தெரியுமா, இது எப்போ கட்டினா தெரியுமா, இது எதுக்கு தெரியுமா அப்படின்வாங்க. ஸோ அந்த அனுபவம் பேசுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக அதே மெத்தட் தான் இது எஜுகேஷன்லையும். நம்ம படிக்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை இல்லை, மூன்று முறை கண்டிப்பாக படிக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, சார் நான் தமிழுக்கும் ஒரு கேட்டாங்க, ஹண்ட்ரட் லெசனுக்கும் கேட்டாங்க. சார் ஹண்ட்ரட் லெசன் நான் இப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் நான் என்ன சொன்னேன், நோட்ஸ் எடுக்க வேணாம், ரீடிங் பண்ணுங்கள், நல்லா அந்த பாடத்தை படிங்க, படிச்சுட்டு சும்மா அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க வந்துக்கிட்டே இருங்க, அப்புறம் இன்னொரு டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுங்கன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ் கூட படிக்கிறவங்கள்ட்ட என்ன சொன்னேன், எடுத்தோன்னு நோட்ஸ் எடுத்துறாங்க, அஞ்சு ஏழு ஒரு வாரத்துக்கு அஞ்சு ஏழா முத படிங்க, படிக்க விட்டு ரெண்டாவது டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுங்க. முதல் டைமே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டா நினைக்கிறீங்க நான் நோட்ஸ் எடுத்து பிரித்து வச்சுட்டா, நீங்கள் எடுத்து பிரித்து வைக்கிறதுக்கே நீங்கள் தாண்ட மாட்டீங்க, பத்து பாடத்துக்கு மேலே தாண்ட மாட்டீங்க. காலங்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கும், டல் அடிக்கும், ஒரு ஒரு இது வந்துடும், ஒரு விதமான ஒரு தயக்கம் வந்துடும், அது ஒரு மாதிரி விஷயம் நடக்கும். அப்படிங்கிறனால உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த விஷயத்தை அடைய முடியாமே போயிடும். இதுதான் காரணம், முக்கியமான தோல்விக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம் தான், கண்டிப்பான முக்கிய காரணம். ஏன்னா சும்மா அசால்ட் எடுத்து நம்ம பேசுகிறத அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். உதாரணமாக இப்போ ஒரு பாடம் படிக்கும்போது கூட அதை நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு உணர்வு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி ப்ளஸ் டூ பாடம், அந்த பாடத்தில் பாருங்கள், கல்கத்தாவில் டிர்னிடாட் கப்பலில் போன நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், ஐந்து ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு கூட்டு போகிறாங்க. அது 1856 to 1857 புரட்சி நடந்த வருஷத்தில் நிறைய குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க, நிறைய சிறுவர் சிறுமியர் இறந்து போயிருக்காங்க, பெண்கள் இறந்துருக்காங்க, ஆண்கள் பர்சன்டேஜில் கம்மி. இதை உணர்வு பூர்வமாக நான் விரும்பினேன், நான் ஏற்றுக்கிட்டேன். அந்த விஷயம் நான் படிக்கும்போது எனக்கு உண்மையாகவே மனசு கலங்கி போச்சு, உண்மையாகவே வருத்தமாக இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து சாரி ஒடிசா பஞ்சத்தின் போது இங்கே கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் 1866 1.5 மில்லியன் மக்கள் இங்கே செத்து போயிட்டாங்க. அப்போ வெள்ளைக்காரவங்க 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சாங்களாம். இங்கே பஞ்சத்தில் செத்தாங்கல்ல, 200 மில்லியன் பவுண்டில் 50 மில்லியன் பவுண்டை போட்டிருந்தா அவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கலாம். 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் புரியும், எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். திலகரை வந்து கைது பண்ணுறாங்க 124A அப்படிங்கிற செக்ஷன் அடிப்படையில் July 27 1887 வரும், 97 கிட்ட ரைட்டா, ஏன்னா 77 முடியும். அப்போ பாரு திலகரை வந்து கைது பண்ணுறாங்க 124A என்னது, அடக்குமுறை சட்டம் பார்த்தியா எவ்வளோ ஒரு கொடுமையானது. 24 மணி நேரம் உழைக்கன்னு நினச்சவரை எப்படி அடக்கிட்டாங்க அப்படி, அது ஒரு உணர்வு பூர்வமா அப்படி புரியுது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது தான் ஒரு இதாக இருக்கும். இப்போ மொரீசியஸுங்கிற நாடு, அப்புறம் இலங்கைன்னு ஒரு நாடு, ரெண்டு நாடு எடுத்துக்கிடுவோம். மொரீசியஸுக்கு எவ்வளோ தமிழர்கள் சாரி இந்தியர்கள் எவ்வளோ கடத்தப்பட்டாங்க, நம்ம இங்கே இலங்கைக்கு இங்கே எவ்வளோ தமிழர்கள் நிறையா பேர் கொண்டு போனாங்க அப்படின்னு நம்ம வேரியேஷன் பார்த்தா, மொரீசியஸுக்கு 500,000 பேர் போயிருக்காங்க, இங்கே இலங்கைக்கு எண்டாப்பில் 380,000 பேர் போயிருக்காங்க, 380,000 பேர் 1877. அப்போ என்னென்னா இங்கே என்ன நடக்குது பாருங்கள், மனசை வெந்து போச்சு, 380,000 பேர் இலங்கைக்கு போயிருக்காங்க அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா 500,000 பேர் மொரீசியஸுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கேட்கவே நம்ம ஒருவேளை அந்த காலத்துல இருந்தால் நம்மளால் என்ன இலங்கையில் வேலை பார்த்துருக்கணுமா, என்ன இதெல்லாம் ஒரு கொடுமை. அந்த காலத்தில் ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறை பாருங்கள் எவ்வளோ மோசம். இந்த மாதிரி உணர்வு ரீதியாக ஃபீல் பண்ணி அந்த கப்பலில் இறந்தாலும் நம்ம பிள்ளை தான் இறந்துச்சு, அடிமையாக போனாலும் நம்ம ஆளுதான் அடிமையாக போனாங்க, மொரிஷியஸுக்கு போனாலும் நம்ம தான் போனாங்க, திலகரை கைது பண்ண என்ன திலகர்னா என்ன வேற ஆளா, நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் தானே, ஐயோ பாவம் 124A செக்ஷனில் அப்படி கைது பண்ணிட்டாங்களே. ஸோ இந்த மாதிரி அந்த உணர்வு பூர்வமாக இன்னொரு ஒரு ஆக்ஷன் பாருங்கள், சிலோன் ஆளுநர் அந்த இலங்கைக்கு 1815 சிலோன் கடிதம் எழுதுறாரு மெட்ராஸ் ஆளுநருக்கு, என்ன மாதிரி ஒப்பந்த குழி தொழிலாளர் அனுப்பிவிடு. உடனே தஞ்சை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறாங்க, தஞ்சை மாவட்டம் முடியாது வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு சூழ்நிலை சார் இல்லைங்கிற தஞ்சை கலெக்டர் எப்படி, ஆனால் பஞ்சத்தால் வேறு வழி இல்லாமல் போனாங்களாம், அவர் முடியல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியும் கூட.
இது ஒரு ஒன்று. இந்த மாதிரி உணர்வாக எடுத்து படிக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயம் நான் மறந்துச்சேன் உங்களுக்கு சொல்லுங்கள். சொன்ன விஷயம் அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா 55% குழந்தைகள் இறந்துட்டாங்களாம் அந்த டிரினிடாட் கப்பல் கொல்கத்தாவில் இருந்து போனதில். அப்போ இது இதுதான் இப்படி தான் இந்த இதுதான் உணர்வு. இப்படி படித்தா அதுக்கு பேர் உணர்வு. இந்த இப்போ நான் சொன்னது ஒரு 4 பக்கம் சொல்லியிருக்கேன். அந்த 4 பக்கம் பாருங்கவே. அதே மாதிரி ஐரோப்பிய கல்வி முறை மெக்காலய பிரபு இங்கே கொண்டு வந்தார்ல. அப்போ மெக்காலய பிரபு கொண்டு வந்தானே எதுக்கு கொண்டு வந்தார்? அங்கே வெள்ளக்காரவங்களேருந்து இங்கே யாரும் அங்கேருந்து ஆளை கொண்டு வர முடியாது. இப்போ இங்கே ஆட்சி ஆள்றதுக்கு ஆள் வேணும், அறிவு வேணும். அங்கேருந்து கொண்டு வர முடியாது. இங்கே எஜுகேஷன் கொடுத்தா தான் அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் புரியும். அதனால் ஆங்கில கல்வி முறையை கொண்டு வராரு. அந்த காரணத்தை அழகாக போட்டிருக்காங்க. அப்போ இது இது இந்த உணர்வு பூர்வமாக இது இது உணர்வு பூர்வம் உணர்வு பூர்வம் எடுத்தா இதில் இருக்குது ஏகப்பட்ட விஷயம். அதை தான் சொல்கிறேன் ரைட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணும். இப்போ பாருங்கவே காக்கிநாடா 1923 காங்கிரஸ் மாடு காக்கிநாடா. காக்கிநாடான்னு என்ன? நம்ம லோயர் போடும்போது நாடா கட்டுவோம்ல, 2 முடிச்சுக்கு 3 முடிச்சு போடுங்க. 1923 காக்கிநாடா. இந்த இப்படி ஒரு கன்வெர்ட் பண்ணி. ஸோ படிக்கும்போது ஒரு ஸ்டைலாக படிக்கணும். இதுக்கு காரணம் என்னென்னா முத்துகணேசனுக்கு ஆர்வம் இருக்குது ரைட்டு, எனக்கு ஆர்வம் வேணும்ல. உங்களுக்கு எப்படி ஆர்வம்லாம் போகும்? இந்த நாட்டில் தானே பிறந்தீங்க, தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் தானே பிறந்திருக்கீங்க, எப்படி ஆர்வம்லாம் போயிடும்? உணர்வு ரீதியாக படிங்க. எல்லாம் கரெக்டாப்பா, இயர் மறக்குதுப்பா. மறக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள். ஒரு முறை மறந்தா 3 முறை படித்தா. ஸோ படித்தா மறக்காது. தயவு செய்து உணர்வு பூர்வம் படிங்க, நல்ல ரியாலிட்டியாக அனலைஸ் பண்ணி படிங்க. முதல் படிங்க வாசிங்க, அப்புறம் நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க. நோட்ஸ் சரிப்பா, நீங்கள் நோட்ஸே எழுதிட்டீங்கப்பா, எல்லாமே நோட்ஸே எழுதிட்டீங்கப்பா. எல்லோரும் நோட்ஸ் எழுதி முடிச்சிங்க, வாங்கப்பா உட்காருப்பா. எல்லாம் நோட்ஸ் எழுதி முடிச்சிட்டேன், உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குவாப்பா. எழுதுன மாதிரி ஞாபகம் இருக்கும். ரியாலிட்டி அங்கே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்கும்போது என்ன காரணத்திற்காகன்னு அடிக்க முடியுமா? இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்று வைக்கிறதுக்கு முதல் காரணமாக அமைந்தது எது? பிரம்மஞான சபை எங்கே? சென்னையில் நடந்துச்சு மீட்டிங் 1984. அந்த மீட்டிங்கில் எல்லாம் ஆலன் ஆக்டிவ் கலந்துக்கிட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங். அதனால தான் அந்த ஒரு இதாகவே கிடச்சிச்சு. அங்கே முடிச்சுட்டு இங்கே வராங்க, அப்படியே ஆரம்பித்தாங்க அந்த ஒரு தொடக்கம். அப்போ உணர்வு அந்த தான் சொல்ல வரேன் ரைட்டாங்க. ஸோ நம்பிக்கையோடு படிங்க. மதர்வைஸ் வேற ஒன்றும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் படிக்கிறதுக்கான மெத்தடாலஜி. இதுதான் படிக்க படிக்க மைண்டில் ஏறிப்பா, வேறு ஒன்றுமேலப்பா. செல்ஃபாக படித்தாலே பா, நான் சொல்லாட்டியே நீ படித்து பாஸ் பண்ணிடுவப்பா. செல்ஃபாக படித்தாலே பாஸ் பண்ணிடலாம்ப்பா. செல்ஃபாக படிக்கிறதுக்கு இடையூறுகள் நிறையா வரும்போது எங்களை மாதிரி ஆலோசகர் தேவைப்படும், அவ்வளோதாப்பா. வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு இடையூறாக இருக்குது, ஏதாவது சிக்கல் வரும்போது எங்களை மாதிரி இப்போ வீடியோ பார்க்குறல பார்த்தோம்னா ஒரு கிரிப் கிடைக்கும், ஒரு 2 நாளைக்கு தாங்கும். லைக் சொல்லிட்டாப்புல படிக்கணும்டா, அந்த கிரிப்பு 2 நாள் படிக்க வச்சிட்டப்பில் இந்த வீடியோவில் அந்தளவுக்கு உதவி பண்ணுவோம். அதுதான் ஆலோசகர். மற்றபடி என்ன ரைட்டாங்க. தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ. படித்தா கண்டிப்பாக 3 முறை படிக்கும். தேங்க்யூ.